மரபு டிவி. உலகெல்லாம் உள்ள மரபு டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அமுது சர்வி முத்துவேன். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, சளி பிடிக்கிறதுனால நோய் தீர்க்கு. இது எப்படிதான், அது இப்போ இருக்க காலகட்டத்தில் சளி பிடிச்சதுன்னா அந்த சளி பிடிச்சவரில் அவங்கள்ட்ட நம்ம விலகி தான் இருப்போம். பொது இடங்களில் அது மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது நம்ம வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருப்போம். ஆனால் சளி பிடிக்கிறது அப்படிங்கிறது தொற்றுநோய் கிடையாது, அது வந்து நமக்குள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியில் அனுப்புகிற ஒரு நம் உடம்பே நமக்கு இன்னும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு வைத்தியம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல சாதாரணமாக நம்ம உள்ளே சாப்பிட்ற பொருட்களில் தேவையான பொருட்களை உள்ளே எடுத்துக்கிட்டு தேவையில்லாத பொருட்களை வெளியே அனுப்புறது வெளியில் அனுப்பிச்சிடும். அதுபோக மேலே இருக்கிற நுரையீரல் சம்மந்தப்பட்ட, மூச்சுக்குழாய் சம்மந்தப்பட்ட மற்றும் ரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத பொருட்கள் இது எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கான முக்கியமான ஒரு பகுதி தான் சளி அப்படின்ற பொருள் மூலமாக வெளியில் அனுப்புகிற விஷயம். இந்த விஷயத்தினால இது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே வெளியில் அனுப்புறதுக்கான ரொம்ப ஒரு முக்கியமான விஷயந்தான் சளி பிடிக்கிறது. இந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ள தேவையில்லாத சேர்கிற நச்சு பொருட்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து அதை வந்து ஒரு மெல்லிய ஜவ்வா அது மேலே போற்றி அந்த கிருமிகளை கொண்டு அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சு அதை வெளியில் அனுப்புறது தான் சளி பிடிக்கிறது. முதல்ல சின்னதாக ஒரு உடம்புல தேவையில்லாத ஒரு பொருள் உள்ளே போன உடனே தும்மல் வந்துடும். அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது ரன்னிங் நோஸாக வரும். இந்த தும்மல் நம்ம நிறுத்தும்போது ரன்னிங் நோஸாக மாறும். ரன்னிங் நோஸ் மூலமாக பார்த்திங்கன்னா மூக்கை ஒழுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு வரும்போது அது வந்து உள்ளே இருக்க வீடை வந்து கழுவி வெளியில் அனுப்புகிற மாதிரி எல்லா கிருமிகளையும் வெளில தண்ணி மூலமாக வெளில அனுப்பிச்சிட்ருக்கோம். அதே நம்ம தடுத்தினோம்னா அடுத்தது பார்த்திங்கன்னா சளி வந்து கெட்டியாக மாதிரி வெளில வந்துட்டுருக்கோம், அதுவும் வரது ரொம்ப சிரமப்படும். இதையும் நம்ம வெளில அனுப்பிட்டோம்னா நம்ம நோய்கள்லேருந்து வெளில வந்துட முடியும். ஆனால் இதை நம்ம தடுக்கும்போது இது அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஜுரமாகவும் அது காய்ச்சல் போன்ற பிரச்சனைகளாலும் அது போக பெரிய விஷயங்களாகவும் கொண்டு வந்து இதை நிறுத்திடும். அதனால் சளி பிடிக்கிறதுல நம்ம செய்ய வேண்டிய ஒரே வைத்தியம் சளியை சிந்துறது தான். ரன்னிங் நோஸாக இருந்தாலும் அதை சிந்திடுறது மட்டும்தான் அது சரியான ஒரு வைத்திய முறையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா சளிக்கு நம்ம வைத்தியம் பார்க்க வேண்டியதில்லை, வைத்தியம் பார்த்தோம்னா நம்ம உடம்புக்கு நம்மளே செஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய தீமையாக தான் அமையும். அப்படிங்கிறனால இந்த சளி பிடிக்கிற விஷயத்தை ரொம்பவும் இயல்பாக அதை வெளியில் அனுப்புறது மட்டும் செஞ்சோம்னாலே போதும், நம்ம நிறைய நோய்கள்லேருந்து விடுபட முடியும். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்கும்போது இன்னும் அருமையாக உணர முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய டெஸ்ட்லாம் எடுத்துலாம் பார்க்க வேண்டியதில்லை. உடம்பு நமக்கு தேவையில்லாத பொருட்களை வெளில தான் அனுப்புவோம். நமக்கு தேவையான பொருட்களை உள்ளே எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வெளில அனுப்புறதுல உடம்பு ரொம்பவும் எச்சரிக்கையாகவும் ரொம்ப சாதுரியமாக நடந்துக்கும். அந்த விஷயத்தை நம்ம சப்போர்ட் பண்ணோம்னாலே போதும், நம்ம மிகப்பெரிய ஆரோக்கியத்தில் வாழ முடியும். இதை செயல்படுத்தி பார்க்கும்போது இதனுடைய முழுமையான பலன் நமக்கு தெரியும். இது மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கு நம்ம மரபு டிவியோட இணைஞ்சிருங்க. மறுபடியும் ஒரு நல்ல வேண்டியதான் சந்திப்போம். மரபில் மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.